யார் இந்த சோன்பு பிடிமண்ட கலவி இங்க வந்து நிக்கு? படிமலர் பாட்டி, படிமலர் பாட்டி வந்திருக்கு, படிமலர் பாட்டி வந்திருக்கு. தட்டி இன்னைக்கு ஆளை வெளியே வர வைக்காம போக கூடாது. ஏ கதவை துறப்ப மாடு போவணும். ஏய் ஏ உள்ள கீதா கடக்கா கீதா, எட்டி வாங்காரா, எட்டி கண்ணுக்கு மறந்து ஊத்திட்டேன். படி வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. ஏதோ சொல்லுதான் கேக்கலையே, எட்டி கதவை தோற வாரம்பட்டி. ஏய் இது உங்க அம்மாவா? ஜி எங்க அம்மா என்ன இவ்வளவு லூசாவா இருக்கோ? இது பால்கார பாட்டி, பனிமலர் பாட்டி. முத அதுல இங்க இருந்து விரட்டி விடு. இங்கரு உனக்கு ஆள் தானே நிறைய சேர்த்துக்கிட்டு இருக்க, அவங்களையும் சேர்த்துக்கோ. அதுவும் கிட்னி தானே. நீ எல்லாம் எந்த மாதிரி பொம்பளனே எனக்கே தெரியல. பாரு எப்படிலாம் ஆள்களை சேர்க்க, உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா? என் கிட்டே போகுது, கூட ரெண்டு பேரும் கிட்டே சேர்ந்து போனா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. சரி நமக்கு மட்டும் போல, அவங்களுக்கும் பேருக்குனே கூப்பிடு கூப்பிட அந்த பட்டி நல்லா பால் பால் கோவா தின்னு கிட்னியை நல்லா பல பலப்பலன்னு வச்சிருக்கோம். பாவம் இவளோட புருஷன் ரொம்ப மோசமான குணமா இருக்காளு. ஹலோ டாக்டர், ஒரு வயசான பாட்டி ஒன்று மாட்டி இருக்கு, அது கிட்னியும் தேரும் போல தெரியுது, நல்ல பளபளன்னு வெள்ளையா இருக்கு. ஆமா பால் விக்கிற பாட்டியா, நிறைய பாலெல்லாம் குடிச்சு 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 கிட்னிய நல்ல பல பல பலன்னு பால் மாதிரிதான் வச்சிருக்கோம், பிடிச்சு போனவா? ஏ பொம்பளை, டாக்டர் ஓகே சொல்லிட்டாரு, இந்த பொம்பளைய அது கூப்பிடு உள்ள. ஏ கீதா காரை ஓரமா விடுமா, செண்பகம் வருவா. ஐ செண்பகம் யாரு? அப்ப மூணு பேரு, ஆறு கிட்னி. செண்பகம் கிட்னி எடுத்துட்டு நீ என்ன செய்வே? செண்பகம்ங்கறது மாடு லூசு பயல. ஏ என்ன மரியாதை ரொம்ப குறையுது. பாட்டி சீக்கிர உள்ள கூப்பிடுப்பா, ஓடிற போது. ரொம்ப நல்ல புத்தி. பாட்டியம்மா உள்ள வாங்க. ஐ கார் நல்லா துறக்கு, நான் எதுக்கு உள்ள என்ன கூப்பிடுது? மாட ஓட்டணும், தள்ளீரி. ஏ பாட்டி கொஞ்ச நேரம் உள்ள வாங்க, நல்லா ஏசி எல்லாம் போட்டிருக்கு, உள்ள வாங்க உள்ள வாங்க. அந்த உள்ள வார வார. கார் நல்ல பெருசா சூப்பரா இருக்க. ஆமா எட்டு கீதா, கார்ல உட்காந்து என்ன பண்ற? ஆமா இது யாரு உன் புருஷனா? ஜி இவன் மனசனே கிடையாது, இவன் எப்படி என் புருஷனா ஆக முடியும்? கையில நட்டி கெட்டு போட்டு வச்சிருக்க, எட்டி சங்கிலியை தாயம் எங்க மாட கெட்டதுக்கு நல்லா இருக்கும் பட்டி. நான் போகும்போது எடுத்துட்டு போறேன். கார்ல நட்டி போட்டது யார்ட்டி இந்த குள்ளே? பாட்டி பாட்டி இவன் நம்ம ரெண்டு பேரையும் கடத்தி போட்டான், கிட்னி அறுத்துருவான், பயமா இருக்கு, நம்ம எப்படியே தப்பிச்சு ஓடணும். ஏய் இதுக்குதான் கூப்பிட்டியா? ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பிக்கலாம்னு நினைக்கீங்களோ? வாய்ப்பே இல்ல. உன்னைய பார்த்த பாவத்துக்காக அந்த பாட்டிக்கும் கிட்னி போகுது. ஓ சரி சரி சரி, ஊர்ல இருந்து கூட்டு வந்திருக்கிற தம்பியா? வாய் என்ன பல்லு, நிறைய பல்லு ஊத்த பல்லா இருக்கு. சேய் ஒழுங்கா பல்லு தேய்க்க மாட்டேன் போல. இல்ல தம்பி வேப்பங்குச்சி எடுத்து நல்லா தேய், பல்லு சூப்பர் ஆயிரும். பார்த்தாலே யாரும் சோறு வாங்கி தூங்க மாட்டாங்களா உன்ட்ட? ஏ கிழவி ரொம்ப ஓவரா பேசாத, கையில பத்தி எவ்வளவு பெரிய கத்தி வச்சிருக்கேன்னு. அடக்கடவுளே கறி வெட்டுற தம்பியா? அதை சொல்ல வேண்டாம் மட்டி, நான் வாஞ்ச் வந்த தம்பி நினைச்சுக்கிட்டேன். தம்பி இன்னைக்கு வியாழக்கிழமை கறி எடுப்போம், ஆனால் இன்னைக்கு எதுவும் தேவையில்லையப்பா. கார்ல கொண்டு வந்து கறி வெட்டி கொடுக்கணே, பரவாயில்ல பரவாயில்ல, நம்ம ஊர் நல்ல முன்னேறிட்ட. ஏ பொம்பளை இது ஏன் உங்க சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கு? அவைய காதுக்கு மருந்து ஊத்தாம வந்திருக்காவோ? அவங்களுக்கு சரியா கேட்காது, சிலர் கண்ணுக்கும் மருந்து ஊத்தாம வந்துருவா. இன்னைக்கு காதுக்கு ஊத்தாம வந்திருக்காவோ? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, கிட்னி நல்லா இருந்தா போதும் எனக்கு. பால் வேற ஊத்த போன ஒரு வீட்டுக்கு. ஆமா போக மாட்டி போட்டானா? காரை விட்டு இறங்கின உனக்கு பால் ஊத்திருவேன். ஏட்டி இந்த காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னட்டி விளையாட்டு உனக்கு? வெளியே வா போவோம், இல்ல என்னையாவது காலத்தை உறந்து விட சொல்லு. அந்த ஊத்த பல்ல ஒரு மாதிரி முழிக்காம பாரு. ஏ பாட்டி அவன் கிட்ட நீ திருடுறவன், நம்மள கடத்தி வச்சிருக்கான், நம்ம போக முடியாது போக முடியாது போக முடியாது. என்னத்த உளருதா, ஒரு தாளையும் புரிய மாட்டுக்க. சரியப்பா நான் போயிட்டு வர. என்ன எங்க ஓட பாக்க, கொண்டா தாகமா இருக்கு, இந்த பாலை குடிப்போம். ஏ பாத்திரத்தை கூடல லூசு பயல, எப்பயாவது எடுப்போம் பாலெல்லாம் குடிக்கும். இல்ல வீடு வீடா ஊத்த போக வேண்டிய பாலு, உன் வாய்க்குள்ளேயே ஊத்திட்டே வாயா இல்லாத என்னது? ஏன் ஆத்தாடியா? பால் எல்லாம் காலி ஆயிட்டு மரியாதைய உட்கார்ந்துரு. ஏட்டி உன் தம்பி என்ன உளருதா மட்டும், எனக்கு ஒண்ணு விளங்கல. ஏ போக்கலவி எத்தனை வட்டிதான் சொல்றது, தம்பி கிடையாது தம்பி தும்பின்ட்டு கடத்தல்காரன், கிட்னி அறுத்துட்டு போயிருவான். ஏமா உங்க குடும்ப சட்டையை வீட்டில் வச்சுக்க வேண்டியதானம்மா, எண்ணெயை பிடிச்சி வச்சுட்டு வீட்டுக்கு ஊத்துற பாலெல்லாம் பிடுங்கி குடிச்சுக்கிட்டு நல்லாவா இருக்கு. மரியாதையும் புருஷன்ட்ட 300 ரூபா வாங்கி கொடுத்துட்டு சொல்லிவிட்டேன். ஆமா இல்ல வீட்டில் வந்து ஆடிவிடுவேன். கிளவி வீட்டில் வந்து ஆடுறது உனக்கு கிட்னியே இருக்காது, போய் உட்காரு. பாரு என் தம்பியை சொன்னது என்ன கோபம் வருது. யாரு அந்த குள்ளாண்டி பையன்? தம்பியா? என் தம்பியா இருந்தா விஷம் வச்சு கொண்டிருப்பேன். என் கிளவி வரவும் வந்தது வந்து ஏன் இந்த பாலை விஷத்தை போட்டு கொண்டு வந்துருக்கலாம்ல, குடிச்சிட்டு செத்துருப்பாம்ல. என்னது விஷமா? ஏ எதுவும் பண்ணியா அப்படி? அந்த அளவுக்கு அறிவிருந்த அந்த கிழமையும் அப்படி இருக்க போது பேசவும் இல்ல ஒன்னும் இல்லப்பா. ஏம்மா உங்க அக்கா தம்பி சண்டைய வீட்டுல வச்சுக்கிடுங்க, என்னைய காருக்குள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட பஞ்சாயத்து பண்ண வேண்டாம். நான் மருந்து ஊத்தல, இல்லைன்னா கூட நான் ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லிடுவேன். ஆமா இது பெரிய நாட்டாம உட்கார கிழவி.
இங்க இரு கீதா, உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு தெரியுதுமா. உனக்கு வீட்டுல வேலை வெட்டி இல்லாம இருக்கலாம். ஆச்சிக்கு அப்படி இல்லம்மா, மாடு கிடக்கு, தாத்தா வருவாரு, சாப்பாடு ஆக்கணும், வேலை நிறைய இருக்கலாம். அவன் பால் வாங்கி குடிச்சா மதி, அதை 300 ரூபாய கொடுத்துட்டு என்னைய விட்டு சரியா? கையில எல்லாம் அப்படி செயின் போட்டு விளையாடாத, கை மாட்டிக்கிட, உடனே வரட்டா? ஏ கடவுளே, இது நீ வெளியவே விட பையனால முடியவே இல்ல. ஐயோ அம்மா, என் ஜீவன் எல்லாம் போகுதே. கிளவி கிளவி, இந்த மாதிரி பேசிட்டே இருக்க கூடாது. வாயில கைவை ஷோ. பாவம் உன் தம்பி, பல்லு பூரா சூத்தையா இருக்குன்னு என்கிட்ட சொல்லுதான். இந்த ஏஞ்சல் பிள்ளை இப்படிதான் பல்லு வச்சுட்டு அலையுது. அது பல் பூரா போய் கொகையாயிட்டாடா, உனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. வேப்பங்குச்சி நான் ரெடி பண்ணி தாரேன், எங்க வீட்டு ஒரு வேப்ப மரத்தை பிடிங்கி போய் உனக்கு ரெடி பண்ணி தாரேன். நல்ல தேயின மண்டை மட்டும் பெருசா யானை தண்டிக்கு வச்சிருக்கிய, ஆள் ரொம்ப லாபம் சின்னதா இருக்க, நல்ல சாப்பிடு. இந்த பூஸ்ட் எல்லாம் குடிச்சுனா வளருவியாம. ஏ கடவுளை, எனக்கு வேற ஆளே துணைக்க அனுப்பலையா? இது கூட கிடந்த உயிரெல்லாம் போகுது. ஏடி ஏடி, என்னடி இது பண்ணு, நல்ல பெரிய பண்ணா இருக்கு, கிரீம் பண்ணாட்டி சாக்லேட் பண்ணா. ஏடி என் கூட தரட்டி இருந்த, எப்படி பண்ணு எடுத்துட்டு வந்த, எங்கிட்ட இருந்த எடுத்த, எனக்கு ஒரு வாய் தாட்டி. ஆஹா நோனோ, இங்க இருங்க இழிச்சாண்டி, சாப்பாடு விஷயத்துல என்ன தயவு செஞ்சு வராதிங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்து மிருகமா மாறிடுவேன். ஏ அங்க பாரு, இழிச்சாக்காவும் ஏஞ்சலும் நிக்காவோ, கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவு சந்தோஷமா இருக்காவோ ரெண்டு பேரும். நல்லா கண்டுபிடிச்சா அவளை, அவ எதையோ திங்கதுக்கு கண்டுபிடிச்சிருப்பா. இந்த அக்கா அவட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். இழிச்சக்கா ஏஞ்சல், என்னாச்சு கண்டுபிடிச்சல? எனக்காவது ஒரு துண்டு தாட்டி ஆசையா இருக்கு. இதுதான் நெட்டவேல், எனக்கு பிடிக்கவே மாட்டுக்கு. உனக்கு வேண்டியத நீ ஆட்டையே போட்டு வை, எனக்கு வேண்டியத நான் ஆட்டையே போட்டு திங்கற. பங்கு கேட்காத ப்ளீஸ், ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏச்சி நிறுத்துங்க, அவள தேடுனி எல்லாம் இல்லையா, பண்ணெல்லாம் வச்சு சண்டை போட்டு கிடக்காவோட கடவுளே, பரதேசி மாதிரி இருக்கு பண்றதெல்லாம். அதுக்கு என்ன பண்ண முடியும், போலீஸ் வேலையை நம்ம பாத்துட்டு அலைய முடியுமா? குடவுன்ல எல்லாம் போய் தேடியாச்சு, இனி எங்க காட்டுல தான் போய் தேடணும். ஆமா என்ன, அவ எப்படியா தேடிக்கிட்டு அலைஞ்சா, வீட்டுல போய் நல்லா தூங்க தானே செஞ்சா. எனக்கு என்ன தலையெழுத்தா, நான் ஏதோ உங்க கூட ஜாலியா இருக்கலாம்னு வரேன், மத்தபடி எனக்கு வேற ஒண்ணும் இல்ல. என்னதான் பகையா இருந்தாலும் இழிச்சக்கா, பாவம்ல பிள்ளைக்குட்டி காரி கிட்டிங்க கிட்டிங்க அறுத்து போட்டுட்டு எதுவும் பண்ணிட்டான்னா என்ன செய்ய முடியும்? அதுக்காக தான் தேடணும். நம்ம பஞ்சாயத்து தலைவரை பத்தி உங்களுக்கே தெரியும், அவர் வெறும் சொங்கி, ஒரு கொலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவாரு, அது வேஸ்ட் அவரை நம்பிட்டு இருக்கிறது. சரி அதுக்கு என்னக்கா செய்ய முடியும், நமக்கு தெரிஞ்ச அளவு தானே தேடிக்கிட்டு இருக்கோம், வேற என்ன செய்ய முடியும்க்கா? ஆமாட்டி நீ சொல்றதும் சரிதான், இருந்தாலும் நமக்கு முடிஞ்சது நம்மளால ஏண்டது ஏதாவது தேடலாமேன்னு பார்த்தேன். சும்மா கிட்ட நின்றுட்டு இருக்கிறதுக்கு நாலு இடத்துல போய் தேடலாம்ல, வாங்க போவோம். பங்கஜ என்னடி இப்படி இருக்கா, எரிச்சலா வருது, எவ்வளவுதான் நடக்க முடியும்? அன்னு கொஞ்ச நேரத்துல இருட்டிரும், நான் ரீச்சிங் எல்லாம் தெரியும், நம்ம தெரிய முடியுமா? சரி சரி வேற என்ன செய்ய, வாங்க அப்படியே நடப்போம், முடிஞ்ச வர நடப்பா. அப்புறம் நாளா இங்கிட்ட போய் உட்காந்துருவோம்பா, பாப்புக்கு தெரிஞ்ச எங்க ஆளை ஒடிச்சு விட்டுருவாரு. ஏன் இருக்கிறதுக்குள்ள வாங்க தேடுவோம். வாரே வாரே வாரையா போய் தாயே, நீங்க போங்க வாரே. இது பண்ண கொஞ்சம் கூட்டி சீ, இப்படி அலையறீங்களே, அடுத்தவங்க பண்றதுக்கு கடகடன் வாயில போட்டு அமுக்கணும். சீ என்னதான் தாயா பிள்ளையா பழகினாலும் இந்த பிள்ளை திங்கிற விஷயத்துல என்ன மாதிரி வருது திண்ணி பாய் உள்ள. இந்த டாக்டர் எப்பமா வருமா, எரிச்சலா வருதப்பா, கிளவி பேசியே கொள்ளுது. ஆமா உங்க அம்மா அப்பாலாம் எந்த ஊர்ல இருக்காவோ? ஏன் இழிச்சிட்டு இருக்க, ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு, நல்ல மூஞ்ச நேரவையே ஒரு மாதிரிலாம் இருக்கனே, உன்ன நான் ஊர்ல பார்த்ததே இல்ல பத்துக்கிடையா. ஆமா சிரிக்காத, நல்லா இல்ல. கையில இருக்கிற கத்திய கொண்டு சொரவ போறான், அந்த கிளவி தெரியாம அலையுது கடவுளே. என்னது, நான் அழகா இல்லையா? கிளவி அங்க போய் உட்காரு, எரிச்சல் படுத்தாத. எவ்வளவு நேரம் நாங்க இருக்கணும் அதையும் சொல்லு. அக்காளும் தம்பியும் சண்டைய போட்டுட்டு என்னைய பிடிச்சு வச்சிருக்கிய, உடனே கொண்டு வந்து பாலையும் புடுங்கி குடிச்சிட்டேன். சரி நான் உனக்கு ஒரு கதை சொல்லுதேன் காலு. ஒரு ஊர்ல ஒரு அக்காவும் தம்பியும் நல்ல பாசமா இருந்தாவலாம். அதுக்கப்புறமா சொத்து பிரச்சனையில ரெண்டு பேருக்கு சண்டையை போட்டு மண்டையை உடைச்சிருக்காவோ. அதுக்கப்புறம் ஒரு நாள் காட்டுல வச்சு சிங்கம் துரத்திருக்கு. என்னது துரத்திருக்கு? சிங்கம். கடவுளே என் உசுரெல்லாம் போவதே, என்னையா கதையா பேசிக்கிட்டு இருக்கு. அவன் வேற கத்தி எடுத்து அது மேல உள்ள கோதில ஏமல சொறி விடுவானோ. போதும், ஒரு மாதிரி மண்டைக்குள்ள குடையுது உங்க குரலு, கிளவி வாய மூடு போதும். பத்தியா உனக்கே கதை கேட்கும் போது மூஞ்செல்லாம் எப்படி வாடிட்டு பத்தியா, அதே மாதிரிதான் அந்த கதையும் நடந்திருக்கு. அப்புறம் இந்த அக்கா இருக்கா, ஓடி போய் அந்த சிங்கத்திட்ட இருந்து காப்பாத்தி தம்பிய கொண்டு வந்து வீட்டுல விட்டுருக்கா. அதுல இருந்து என்ன தெரியுது, சொத்துக்காக எல்லாம் சண்டை போடக்கூடாது, அக்காளும் தம்பியும் சந்தோஷமா இருக்கணும் சரியா. பால் குடிச்சுலாம் 300 ரூபாய் எடு. 300 ரூபாய் இல்ல, 500 ரூபானாலும் தாரேன். ஓரமா போய் உட்காரு கிளவி. ஐயோ இந்த டாக்டர் எங்கப்பா இருக்கான்.
ஆமா, அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டியா? ஆ, எப்ப பார்த்தாலும் இந்த முடிய நாலு முடியும் முன்னாடி போட்டுட்டு ரோசை வச்சுக்கிட்டு மட்டும் சுத்தமா பத்தாது. தம்பியா அனுசரிச்சு போவணும். சரியா, உன் புருஷன்கிட்ட சண்டையா போட்டுக்கிட்டு இருக்காத. ஒழுங்கா குடும்பம் நடத்து. பிள்ளைய நல்லா பாத்துக்க, உன் பிள்ளைய. சரியா? ஆமா, நம்ம வீட்டுல நாட்டுக்கோழி முட்டை இருக்கு, பால்கோவா இருக்கு, பால் இருக்கு, எல்லாம் வாங்கி பிள்ளைக்கு கூடு. நீ மட்டும் பல பிள்ளைன் இருக்காது, உன் பையன் வாஞ்சா மாதிரி இருக்கான். வாஞ்சாம் ஒரு ஊர்ல ஒரு புருஷன் மண்டி இருந்தாவளா, அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைலாம், ரெண்டுமே சொல் பேச்சு கேட்காம அடங்காம தெரிஞ்சிருக்க ஒன்ன போல. ஆமா, ஒன்ன போலதான் இருந்திருக்கு. ஒரு நாள் அவங்க அம்மா சூடு வச்சிருக்காவோ, அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாவோ, ஐயோ பிள்ளைக்கு சூடு வச்சுட்டேன்னு சொல்லி சண்டையை போட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாவோ. பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பிள்ளைகளும் ஒன்னு ஒன்னு அம்மா கிட்டே அப்பா கிட்டே வளர்ந்துருக்கு. அதுல அம்மா கிட்ட வளர்ந்தது நல்லா வளர்ந்துருக்கு, இந்த அப்பாட்ட வளர்ந்தது ஒண்ணு மீறி தரதில்லையா? இட்டு மண்டலாம் குடையுதே கிளவி, உன் கதைய நிறுத்து. பாட்டி கதை அவ்வளவு நல்லாவா இருக்கு, என்ன மாதிரி வருத்தப்படுதா, அழுவாது அழுவாது இருக்கு, வர கதையும் சொல்லுது. கூட்டுவோம் பாட்டி மீது கதையும் சொல்லுதுன்னு வாய புலந்துல கிடக்கம் பாவம். நல்லா இருக்கு போல கதை. வாரப்பா தம்பி வாரு, பால் குடிச்ச 300 வாய கொடுத்துருப்பா கொஞ்சம். ஐயோ ஐயோ ஐயோ, என் தங்க பாட்டி, ஐயோ என்னால நம்பவே முடியல, என் உசுரையே காப்பாத்திருக்கடி, நல்லா இருப்ப. இனிமேல் பனிமலர் பாட்டி இல்ல, எரிமலை பாட்டி. அப்படியாட்டி, தம்பிய போய் எழுப்பணுமா? இரி வாரு. யாத்தாடி தம்பி, அது தும்பியாது, கிளவி வா, ஓடிடுவோம். எதுக்கு இவ்வளவு அவசரமா என்ன தள்ளிட்டு போறாய் இவ? எடி செண்பகந்த வழியாதான் வரும். செண்பகமாவது மங்களமாவது, ஓடிடும் கிளவி, நம்ம அவன் வந்துருவான் குள்ளாண்டி போய. சரி சரி, மீதி கதையை உனக்கு வீட்டுல போய் சொல்றேன். ஐயோ, எனக்கும் மீதி கதையா அடங்கப்பா.